கடல்ல மீன் பிடிக்க போன புருஷன் புயல்ல சிக்கி காணாம போய் 4 வருஷம் ஆச்சு. அவரு உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா அந்த பொண்ணு மனசுல எப்படியோ தன்னோட புருஷன் திரும்ப வந்துருவான், அவனோட சேர்ந்து வாழ்வோங்கிற நம்பிக்கைய மட்டும் அந்த பொண்ணு இன்னும் கைவிடாம கெட்டியா புடிச்சிட்டு இருக்கா. சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, அம்மா அப்பான்னு எத்தனை பேர் என்னென்ன சொல்லிருப்பாங்க. அந்த பொண்ணோட மனசை மாத்த முயற்சி பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு எதுக்குமே அசைஞ்சு கொடுக்காம எப்படியும் தான் புருஷன் வருவாருன்னு அவரை கொண்டு வந்து என் கூட சேர்க்க வேண்டியது இந்த ஆத்தாவோட பொறுப்பு கடமைன்னு இன்னும் நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கா. அந்த நம்பிக்கை எனக்கு வேணும் தான் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. நீங்க சொல்லி உரைக்காத எனக்கு அந்த பொண்ணு மூலமா அம்மன் எனக்கு உணர்த்திட்டாமாமா. புருஷனுக்காக ஒரு பொண்ணு வாழ்க்கையில எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாமாமா. ஆனா எதுக்காகவும் புருஷனை விட்டு கொடுத்துட கூடாதுன்னு அந்த பொண்ணு மூலமா நான் உணர்ந்துட்டேன். தாலி கட்டின புருஷன் உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியாமலேயே அவரோட சேர்ந்து வாழ்வோங்கிற நம்பிக்கையில 4 வருஷமா அந்த பொண்ணு அவருக்காக காத்துட்டு இருக்கும் போது என் கண்ணெதிரில் இருக்கிற உங்களுக்காக நான் ஏன் காத்திருக்க கூடாது? இனிமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பிரிஞ்சிடலாங்கிற வார்த்தைய நான் சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். மாமா, அம்மா நம்மளை ஏத்துக்க எத்தனை மாசம் வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, என்ன சோதனை வந்தாலும் பரவாயில்ல, நாம பொறுமையா காத்திருப்போம். மாமா, உனக்குள்ள ஏற்பட்டிருக்க இந்த தெளிவு கூடி சீக்கிரம் நம்மள ஒண்ணு சேர்த்து வைக்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, குளத்துல இருந்த லிங்கம் உன் கைக்கு தான் கிடைச்சதுன்னு ஏன் கிட்ட சொல்லாம மறைச்ச? அது வந்து மாமா, அம்மாக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்னு வெளியே சொல்லாம இருந்திருப்ப. ஆனா குருஜி மூலியமா அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாமே நல்லதுக்காக நினைப்போம். போலாம், சாமி கும்பிட்டு போலாம். மாமா, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பதில் சொல்றேன்னு சொன்ன, நீ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம போய்கிட்டே இருக்க. உன்னோட குழப்பத்துக்கெல்லாம் அம்மன் வழி காட்டினாலா? என்ன முடிவு எடுத்திருக்க? என்னை விட அம்மா மேல உனக்கு விசுவாசம் அதிகம்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அம்மாவுக்கு பிடிக்காத, அம்மாவுக்கு எதிரா எதையும் நீ செய்ய மாட்டேன்னு இப்பவும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன முடிவு எடுத்திருக்க? அத ஓ வாயாலேயே சொல்லு. நிச்சயமா அம்மாவுக்கு எதிரா, அம்மாவுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன், பெரியையாவும் செய்ய மாட்டாரு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது அம்மா கிட்ட இருந்து சம்மதத்தை வாங்கிடுவோம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் நாங்க பிரிய மாட்டோம். குழப்பத்தில் இருந்த எனக்கு அம்மன் காட்டின வழி இதுதான். விளையாட்டுக்கு கூட பெரியையா கிட்ட பிடிக்காத மாதிரினால் நடிக்க முடியாதுப்பா. தப்பா நினைக்காதீங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. சார்பா நடத்தின இந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கே, இவ்வளவு செலவாயிருக்காதே.
மற்ற மெடிக்கல் கேம்ப்ல டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க மேடம். ஆனால் நாம மெடிசனும் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் மேடம். அதனால தான் செலவு அதிகம் மேடம். எத்தனை பேர் வந்தாங்க, யார் யாருக்கு என்னென்ன மெடிசன்ஸ் கொடுத்துருக்கீங்க, இந்த டீடைல்ஸ் எதுவுமே உங்க அக்கவுண்ட்ல டேலி ஆகல. இந்த ஃபங்க்ஷனுக்கு செலவு கூட ரொம்ப அதிகமா தான் இருக்கு. இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எல்லாத்துக்கும் ரிசிப்ட் இருக்கு மேடம். ரிசிப்ட் இருக்கு, ஆனா ஒண்ணு கூட ப்ராப்பரான ரிசிப்ட் கிடையாது. ப்ராப்பரான ரிசிப்ட் இல்லனா அது அக்கவுண்ட்ஸ்ல சேர்க்க முடியாது. உங்களுக்கு தெரியாது என்ன பொய் கணக்கு எழுதிட்டு அதை என்கிட்ட நியாயப்படுத்த பாக்குறீங்களா? 24 hours டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள தப்பா இருக்கிற டிரான்சாக்ஷனை சரி பண்ணி என்கிட்ட சரியான அக்கவுண்ட்ஸ ஒப்படைக்கிறீங்க. அப்படி இல்லனா உங்க மேல நான் நடவடிக்கை எடுப்பேன். சூப்பர் ஆண்டி. உங்களுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல யூனியன் அக்கவுண்ட்ஸ் சரி பார்த்து சின்ன சின்ன தப்ப கூட கண்டுபிடிச்சு அதை சரி பண்ற உங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. மீட்டிங் முடிஞ்சது. ஆண்டி, யூனியன் மீட்டிங் முடிஞ்சிருக்கலாம், ஆனா இன்னும் நம்ம மீட்டிங் முடியல ஆண்டி. நீங்க தலைவா இருக்கிற யூனியன்ல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. எல்லாம் சரியா நேர்மையா இருக்கணும் நினைச்சு தப்ப கண்டுபிடிச்சு சரி பண்றீங்க. ரொம்ப நல்ல விஷயம்தான், அதுக்காக உங்களை பாராட்டலாம். ஆனா நீங்க தலைவியா இருக்கிற உங்க குடும்பத்துல நேர்மை இல்ல, தப்பு நடக்குதுன்னு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியும் கூட நீங்க இன்னும் அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணாம இருக்கீங்களே. நீ சொல்ற மாதிரி எல்லாம் என் குடும்பத்துல எதுவும் நடக்கல. நீ சொல்றதையெல்லாம் கேட்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல. என்ன சமாளிக்கணுங்கிறதுக்காக உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க. உங்க வீட்டுல உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்க மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். நல்லதை யார் சொன்னாலும் கேட்டுக்கலாம், தப்பு இல்ல. உங்க வீட்டுல உங்களுக்கே தெரியாம ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க குழம்பி போயிருக்கீங்க. அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு சமாளிக்க பாக்குறீங்க. என்ன சமாளிக்கிறத விட்டுட்டு முதல்ல உங்க குழப்பத்துக்கு பதில் கண்டுபிடிக்க பாருங்க. அப்படி ஏதாவது இருந்திருந்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பேன். அப்படி இருந்து அதுக்கு காரணம் நீதான் எனக்கு தெரிய வந்துச்சு. உன்னை தொலைச்சிடுவேன், தொலைச்சி. சுந்தரண்ணே. பட்டம்மா, நான் உன்னை பார்த்து பேசணும்னு தான் நினைச்சுக்கிட்டே வந்தேன், நீயே எதிரில் வந்துட்ட. என்ன விஷயம், ஏன் நீ டல்லா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பட்டம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் மனசு தான் சரியில்லை. மனசு சரியில்லையா, என்னாச்சுன்னு? என்ன பண்ணுறது பட்டம்மா, பொண்ணை பெற்று தொலைச்சிட்டேனே. காலாகாலத்தில் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன். அப்படி இல்ல, அவளை ஊர்ல இருந்து இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா கூட நான் நிம்மதியா இருந்திருப்பேன். எதுக்கு நீ இப்படி வருத்தப்படுறீங்க? நீங்க இப்படி வருத்தப்படுற அளவுக்கு அப்படி என்னென்ன நடந்துச்சு? தாய் இல்லாத பொண்ணாச்சேன்னு பார்வதி கிட்ட கண்டிப்பு காட்டாம பாசமா நடந்துகிட்டது தப்பா போச்சு. என் பொண்ணுதான் புத்தி கட்டு போய் மனம் போன போக்குல நடக்கிறான்னா பெரிய தம்பியும் அவ கூட சேர்ந்துகிட்டு இப்படி நடந்துக்குருவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பட்டம்மா. சுந்தரன் எதை சொல்றாரு? பார்வதி பெரிய தம்பி கல்யாண விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போச்சா? என்ன சொல்றீங்க சுந்தரனே? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு பட்டம்மா?
எல்லாமே கைமீறி போயிடுச்சு. பார்வதி பெரிய தம்பி விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அம்மா என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. பார்வதி உயிருக்கு கூட ஆபத்தா முடியலாம். பார்வதி பெரிய தம்பி கல்யாண விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அதான் அண்ணன் இவ்வளவு கவலைப்படுறாரு. நான் பார்வதி கிட்ட பேசி பார்த்துட்டேன். பார்வதி என் கையில எதுவும் இல்லைன்னு சொல்றான். பெரிய தம்பி கிட்டையும் பேசினேன். அவரும் அம்மாவை நினைச்சு பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், பார்வதி தான் என் மனைவின்னு என்கிட்டயே வாக்கு கொடுக்கிறாரு. என்ன பண்றதுன்னு எனக்கே புரியல பட்டம்மா. பார்வதிய நீ உன் பொண்ணு மாதிரி தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. பார்வதி கிட்ட நீ கொஞ்சம் பேசுப்பட்டம்மா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அவளுக்கு பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வை. உங்க வேதனை எனக்கு புரியுது சுந்தரனே. உங்க நிலைமைய நினைச்சா எனக்கு வருத்தமாதான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே கைமீறி போயிடுச்சேன்னே. பார்வதி தன்னோட வாழ்க்கைய பெரிய தம்பி கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நான் பேசி என்ன ஆக போகுது? என்ன சொன்னப்பட்டமா, பார்வதி தன்னோட வாழ்க்கைய பெரிய தம்பி கிட்ட ஒப்படைச்சிட்டாளா? என்ன சுந்தரம் அண்ணன் எப்படி கேக்குறாரு? அப்போ பார்வதி பெரிய தம்பி கல்யாண விஷயம் இவருக்கு தெரியாதா? நான் தான் உளறிட்டேனா? நீங்க சொன்னதுதான் சுந்தர அண்ணே, நானும் சொன்னேன். பார்வதியும் பெரிய தம்பியும் பழகிக்கிட்டு இருக்காங்க, அது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு பார்வதி கிட்டயும் சொல்லிட்டேன், பெரிய தம்பி கிட்டயும் சொல்லி பார்த்துட்டேன். நான் சொல்றத அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால உன்னை பார்வதி கிட்ட சொல்லி புரிய வைன்னு சொன்னேன். ஆனா நீ என்னமோ பார்வதி தன்னோட வாழ்க்கைய பெரிய தம்பி கிட்ட ஒப்படைச்சிட்டான்னு என் தலையில குண்ட தூக்கி போடுறிய. ஓ, நான் தான் தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன். அது வந்தனே, ஒரு பொண்ணு மனசார ஒருத்தர விரும்பிட்டா அது அவங்கிட்ட தன்னோட வாழ்க்கைய ஒப்படைச்ச மாதிரி தானே? நான் அந்த அர்த்தத்தில் தான் நீ சொன்னேன். ஓஹோ, நீ அந்த அர்த்தத்தில் சொன்னியா? ஆமா அண்ணே. சரி சுந்தரம் அண்ணே, நீங்க சொன்னதுக்காக நான் பார்வதி கிட்ட பேசி பாக்குறேன். அதுக்கு மேல விதிப்படி நடக்கட்டும். நீங்க பார்வதி நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் வரேன். பட்டம்மா வேற ஏதோ சொல்ல வந்துட்டு அப்புறம் என்கிட்ட சொல்லாம மறைக்கிற மாதிரி இருக்கே, என்னவா இருக்கும்? மத்தவங்களுக்கு தெரியறது கூட நமக்கு தெரியாம போச்சு. அப்பாக்கு என்ன பதில் சொன்ன? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது அம்மா கிட்ட சம்மதம் வாங்கிடுவோம், எந்த காரணத்தை கொண்டும் நாங்க பிரிய மாட்டோம்னு உறுதியா அப்பா கிட்ட சொல்லிட்ட. மாமா, கேக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கோயில்ல என்கிட்ட சொல்லும் போது கூட வீட்டுக்கு போய் உன் அப்பா கிட்ட நீ என்ன சொல்ல போற, உன் அப்பாவை பார்த்ததும் நீ மனசு மாறிடுவேன்னு நினைச்சு பயந்துட்டு இருந்த. ஆனா நீ அப்பா கிட்டயும் அதே பதில சொல்லியிருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். வளையல் தான். உனக்கு தான் கண்ணாடி வளையல்னா ரொம்ப பிடிக்கும், அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்த என்னாச்சு? சைஸ் சின்னதா வாங்கிட்டீங்க போல இருக்கு மாமா, கைக்குள்ள போகவே மாட்டேங்குது. இல்லையே, நான் கரெக்டா சைஸ் பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். சரி இங்க கொடு, நான் போட்டு வர்றேன். தன்னா வாங்கப்பா.
சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். நில்லு பார்வதி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்பா? குளத்துல இருந்த லிங்கம் ஐஸ்வர்யா கைக்கு கிடைச்சதா நாம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா லிங்கம் யார் கைக்கு கிடைச்சது தெரியுமா? பார்வதி கைக்கு. குருஜி சொன்னதா, உன் அம்மா வந்து சொன்னதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இந்த விஷயத்த ஏன் பார்வதி என்கிட்ட சொல்லாம மறைச்ச? எனக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்ச பார்வதி என்கிட்ட சொல்லவே இல்ல அங்கிள். நானா கேட்டதுக்கு அப்புறம் தான் பார்வதி உண்மையை ஒத்துக்கிட்டா. பார்வதி மட்டும் அப்ப குளத்துல இருந்து லிங்கத்தை எடுக்காம விட்டுருந்தா அது கண்டிப்பா மித்ரா கைக்கு தான் போயிருக்கும். தான் பண்ற தியாகம் கூட அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற பெருந்தன்மை எத்தனை பேருக்கு வரும்? உன்ன மாதிரி ஒரு குணமான பொண்ண மருமகளா ஏத்துக்க அகிலாக்கு மனசு வரலையே. என்னப்பா சொல்றீங்க? லிங்க விஷயமா அம்மா என்ன சொன்னாங்க? பார்வதி தான் இந்த வீட்டு மருமகன்னு குருஜி நேரடியா உன் அம்மா கிட்ட சொல்லலையே தவிர சுத்தி வளைச்சு சொல்லியிருக்காரு. அது விஷயமா உன் அம்மா என்கிட்ட பேசும்போது நான் கிட்டத்தட்ட குருஜி மாதிரி தான் சொன்னேன். ஆதிக்கடவுர் பரம்பரையோட கௌரவத்துக்கு ஒரு களங்கம் ஏற்படணும்னு விதியே இருந்தாலும் அந்த விதிய நான் என் மதியால மாத்தி காட்டுவேன். அந்த முயற்சியில இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட உயிரே போனாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனக்கு என் பரம்பரை கௌரவம் தான் முக்கியம். உன் அம்மா குடும்ப கௌரவத்துக்காக உயிரையே விட்டுருவேன்னு சொல்றா, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியவே இல்லாதே. அம்மா இவ்வளவு உறுதியா இருக்காங்களேன்னு நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. எல்லா விஷயத்திலையும் இப்படி உறுதியா இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சின்ன பாயிண்ட்ல கண்டிப்பா சமாதானம் ஆயிடுவாங்க. அந்த பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா அம்மாவை சமாதானப்படுத்திடலாம். நீ சீக்கிரம் அந்த புள்ளியை கண்டுபிடிச்சு உங்க அம்மாவை சமாதானப்படுத்தாதே. எல்லாரும் பார்வதி பெரிய தம்பிக்கு ஆதரவா? இது எனக்கு தெரியாம போச்சு. இது எதுல கொண்டு போய் முடிய போகுதோ? அம்மாவுக்கு தெரிஞ்சா இது பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஐயா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி எத்தனை நாளாச்சு? இன்னும் அவர் ஏன் பார்வதி விஷயத்துல எந்த முடிவும் எடுக்காம இருக்காரேன்னு நான் குழப்பத்துல இருந்தேன். என் குழப்பத்துக்கு இன்னைக்கு விட தெரிஞ்சு போச்சு. பட்டம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனா என்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிருக்கு. அம்மாவை தவிர மத்த எல்லாரும் பார்வதி பெரிய தம்பிக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? அம்மா கிட்ட போய் சொன்னா அவங்க அதிரடியா ஏதாவது முடிவு எடுப்பாங்க. அதனால உயிரிழப்பு ஏற்பட்டாலும் ஏற்படலாம். இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டா அது நான் அம்மாவுக்கு செய்யற நம்பிக்கை துரோகம் ஆயிடுமே. என்னோட 26 வருஷ விசுவாசத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். யாருக்கிட்டையாவது சொல்லி எதையாவது செஞ்சு பார்வதி பெரிய தம்பி பழகிறத தடுத்து நிறுத்தணும். அவங்கள பிரிக்கணும். இப்ப யார பார்க்கலாம், என்ன பண்ணலாம்? அதுதான் சரி, அவங்கதான் இதுக்கு சரியான ஆள். அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா நாம நினைச்சது நடக்கும். காலையில முத வேளையா அவங்களை பார்த்து உதவி கேட்கணும்.